அரியலூரில் சுமார் 300க்கு மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இசார்ந்த விரிவான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதரிடம் பெறலாம். ஸ்ரீதர், அரியலூரை பொறுத்தவரைக்கும் 300 ஏக்கர் நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதாக தகவல் கிடைத்திருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக கோபாலகிருஷ்ணன், இப்போ அரியலூர் மாவட்டத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா கனமழை அதிகமாக பெஞ்சுது. அதாவது எதிர்பாராத விதமாக மழை வந்து தொடர்ந்து காலை முதல் மேகமூட்டத்தில் நின்றது. ஒரு 11 மணிக்கு மேலே இப்போ வானம் முழுவதும் இருட்டாக வந்து தொடர்ந்து, அதாவது 11.5 மணிக்கு மேலே மாலை 4 மணி வரை தொடர்ந்து மழை பெய்தது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் திருமானூர் பகுதியில் டெல்டா பகுதியாக இருக்கும். இந்த இதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து பாசன வாய்க்கால் மூலியமாகவும் போர் மூலியமாகவும் பயிரிடப்பட்டிருக்கு. சுமார் 20,000 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. திடீர் மழை காரணமாக வந்து பகுதியில் நெற்பயிர்கள் ஃபுல்லாக வந்து நீரில் மூழ்கியிருக்கு. இதனால் வந்து அந்த அப்பகுதியில் உள்ள நெற்பயிர்கள் வந்து அழியும் வண்ணம் உள்ளது. அதனால் வந்து பகுதியில் இருக்க நீர் வடியாவிட்டால் இந்த 2 நாட்களுக்கு பிறகு முழுவதுமாக நெற்பயிர்கள் வீணாகும் நிலை உருவாகியுள்ளது. கோபாலகிருஷ்ணன். ஸ்ரீதர், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.